மக்கள் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் நலம் தரும் மூலிகைகள் சித்தர்கள் சொன்ன வழியில் எப்படியெல்லாம் கையாளப்பட்டால் நன்மை பயக்கும் என்பதை பற்றி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தருகிற நிகழ்ச்சியாக இதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். பல்வேறு மூலிகைகளில் நமக்கு மிகவும் பரிச்சயமாக இருப்பவற்றை மட்டுமே இப்பொழுது பேசுகிறோம். காட்டிலே வெகு தூரம் சென்று தேடி அலைந்து எடுக்கிற செடிகளை விட நம்முடைய கண்ணிலும் காலிலும் இடறப்படுகிற பல செடிகள் உயர்ந்த மூலிகைகளாக இருக்கின்றன. வீட்டிலே அழகுக்காக ஒரு செடியை வளர்ப்பார்கள். அதனுடைய பயன்பாடு என்ன என்பது பலருக்கு தெரியாது. அது ஒரு மிகச்சிறந்த மருத்துவ குணமுடைய ஒரு மூலிகை. அதை சங்கு புஷ்பி என்று சிலர் குறிப்பிடுவார்கள். சங்கு புஷ்பி, அந்த மலரை பார்த்தால் சங்கு போல வடிவம் கொண்டிருக்கும். இன்னும் சங்குப்பி என்று சிலர் சொல்லுவார்கள். அதற்கு மருத்துவ பெயர் காக்கணம் அல்லது காக்கட்டான் செடி என்று குறிப்பிடுவார்கள். இந்த கொடியாக படர்ந்திருக்கும். அதனுடைய காயை பார்த்தால் அது கொத்தவரங்காயைப் போல அதனுடைய காய் இருக்கும். ஆனால் அந்த செடியினுடைய மலர் சங்கு போன்ற வடிவத்தை பெற்றிருக்கும். அதனால தான் அதற்கு சங்கு புஷ்பி என்று ஒரு பேர். சங்கு போன்ற புஷ்பம், புஷ்பம்னா மலர் இல்லையா, சங்கு போன்ற மலர் அதில் இருக்கும் என்ற பொருளிலே அதற்கு சங்க புஷ்பி என்று ஒரு பெயர் உண்டு. பாருங்கள், இப்படி கொடி இருக்கும், இப்படி அது மேலே படர்ந்திருக்கும். இது பழங்காலத்திலே நிறைய மருத்துவ பயனுக்கு இதை கையாண்டு இருக்கிறார்கள். சாதாரணமாக எங்கும் கிடைக்கிற வகை இந்த நீல நிற மலரோடு கூடிய, ஊதா நிற மலரோடு கூடிய இந்த சங்கு புஷ்பி. இன்னொன்று இதிலே வெள்ளை நிற மலரோடு இருக்கும். பாருங்கள், இந்த மலர் வெள்ளை நிறத்திலே இருக்கும். இதற்கு வெள்ளை காக்கட்டான் என்று பெயர். வெள்ளை காக்கணம் அல்லது வெள்ளை காக்கட்டான் என்று இதை சொல்வார்கள். பொதுவாக இந்த ஊதா காக்கட்டானை விட இந்த வெள்ளை காக்கட்டானுக்கு மருத்துவ குணம் அதிகம். இதைத்தான் பெரும்பாலும் காக்கட்டான் அல்லது காக்கணம் செடி என்று பெயர் வருகிற இடத்திலெல்லாம் இதைத்தான் பெரும்பாலும் பயன்படுத்துவார்கள். இந்த காக்கட்டான் செடிக்கு கிளைட்டோரியா டெர்னேஷியா என்று தாவர இயல் பெயர். இந்த கிளைட்டோரியா டெர்னேஷியா என்கின்ற இந்த தாவரம் தமிழ் மருத்துவத்தில் ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கிறது. பல்வேறு நோய்கள், சைத்தியம், புற்றுநோய், குடல் சம்பந்தமான பிணிகள், தொண்டை சம்பந்தமான பிணிகள் என்று பல்வேறு வகையான பிணிகளுக்கு இந்த தாவரத்தை கிராமத்தில் இருப்பவர்கள் இன்றைக்கும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால தான் இதை பற்றி பேசுவது பொருந்தும் என்று இன்றைக்கு இந்த தாவரத்தை நாம் எடுத்திருக்கிறோம். இதை பற்றி தேரையவர்கள் சொல்லுகிற போது, ஓது பெரு வயிறும் ஒவ்வா புரை குழலும், ஓது பெரு வயிறும் ஒவ்வா புரை குழலும், திதுமல நீர்க்கட்டும் தீரும் காண், திதுமல நீர்க்கட்டும் தீரும் காண் வாதுரைக்கும் வாதுரைக்கும் வாது உரைக்கும் அது வாதாடி கொண்டிருக்கும், எதையும் நடக்க விடாத பண்ணுமா. ஓதும் பெருவயிறு ஒவ்வா புரை குழலும். ஒவ்வா புரை குழல், இன்னைக்கு இந்த சொல்லே ஏறத்தாழ தெரியாமல் போய்விட்டது. புரை குழல் எதை குறிப்பிடுகிறது? தொண்டையிலே வருகிற ஒரு பிணியை குறிப்பிடுகிறது. தொண்டையிலே இரண்டு வகையான பிணிகள் வரும். ஒன்றை சைத்தியம் என்று சொல்வார்கள், இன்னொன்றை கழலை நோய், தொண்டை கழலை நோய் என்று சொல்வார்கள். தொண்டையிலே ஒரு கட்டி போல தோன்றி அது வெளியிலே தொங்குவதைப் போல அப்படியே பருத்து வரும். அதை எக்ஸ் ஆப்தால்மிக் காய்டர் என்று ஆங்கிலத்திலே குறிப்பிடுவார்கள். இன்னொன்று இருக்கிறது சைத்தியம் என்பது, தொண்டையிலே கபமும் குளிர்ச்சியும் ஆதிக்கமாவதனால் ஒரு அழற்சி ஏற்பட்டு அதனாலே மேல் பகுதியிலே, தொண்டையின் மேல் பகுதியில் வருகிற ஒரு கட்டி, அதை சைத்தியம் என்று சொல்வார்கள். இந்த சைத்திய கட்டிக்கும் தொண்டையிலே அந்த தைராய்டு சுரப்பியினுடைய வீக்கத்தினாலே வருகிற, இன்றைக்கு மருந்தே இல்லை என்று சொல்கிறார்கள் அல்ல, அதற்கு என்ன பெயர் சூட்டி இருக்கிறான் தமிழன், புரை புரை புரைனா
அது அப்படியே அரித்து போயிருக்கிற அந்த நோய்களுக்கெல்லாம் ஒரு உயர்ந்த மருந்து இந்த காக்கணம் என்கின்ற ஒரு மூலிகை. இந்த காக்கணத்தை தேரையர்கள் எப்படி குறிப்பிடார்கள்னு சொன்னேன், ஒன்று ஓதும் பெரும் வயிறும், வயிற்றிலே காற்று நிரம்பிக்கொண்டு வயிறு முட்டிக்கொண்டு அஜீரணத்தினாலே வருகிற பல பிணிகள். அதான் அதை எப்படி சொல்கிறாரு, ஓதும் பெருவயிரும் ஒவ்வாப்புரை குழலும் திது மல நீர்கட்டும் திருங்கான் வாதுரைக்கும் மாந்தம் அரும், வாதுரைக்கும் மாந்தம் அரும் உட்கிருமி மாந்தம் அரும் உட்கிருமி மாண்டு போம் காக்கணத்தை மாந்தர், காக்கணத்தை மாந்தர் அருந்த வாழ்த்து. காக்கணத்தை மாந்தர்களை அருந்துவதனால என்னென்ன பலனெல்லாம் கிடைக்கும் என்று தேரையர் சொன்ன பாடலை சொன்னேன். இதை தொடர்ந்து நாம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.